గజాననం భూతగణాది జీవితం కపిత్తదం భూతపరక్షారపక్షతం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంగజం వేల్వేల్ మురుహ வெற்றிவேல் முருகனுக்கரோகர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். இது ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம். எத்தனையோ பண்ணியாச்சு சார், ஆனால் என்னமோ தெரில சார், இந்த வீடு மட்டும் அமையிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அமைஞ்ச வீடா, கொஞ்ச நாள் இருந்தால் இடமாற்றம் பண்ணிடுறோம், என்னன்னே புரிய மாட்டேங்குது சார். இதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும்ல? எஸ், எங்கிட்ட ஒரு பெரியவர் வந்து ரொம்ப அழகாக கயாலிருந்து காசிக்கு கூட வரார். அற்புதமான வாத்தியார், அற்புதமான நபர், அற்புதமான ஒரு உபன்யாசி, அற்புதமான ஒரு மகான். அவர் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து புத்தகையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லோரும் போயிருக்கோம். நாங்கள் அப்படியே வெளியில் நின்றுருக்கோம். கார் வந்து சர்வீஸோட போயிருக்காங்க. சர்வீஸோட போகும்போது என் பேக்கை நான் கையில் எடுத்துகிட்டு வந்து அவர் பேக் இருக்குது, மீதி இருக்கிற பேக்கை அப்படியே காருக்குள்ளே விட்டுட்டார். கார்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி சர்வீஸ் பண்ணி அவங்களே வச்சார். அப்போ அவர் கேட்டார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டேன். இது எதுக்கு இந்த கையில் இந்த பேக் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இதுக்குள்ளே பணம் இருக்குது, நானும் அதுக்காக தான் வச்சுட்டுருக்கேன். மீதி அங்கே இருக்கிறது என்ன? சும்மா துணி தான் இருக்குது. கடவுள் இப்படி தான், உன்னுடைய முக்கியமான சப்ஜெக்டை பூரா அவர் கையில் வச்சுட்டுருக்கார். பிறப்பு, இறப்பு, படிப்பு, வேலை, தொழில், உன திருமணம் பண்ணக்கூடிய பொண்ணு, குழந்தை. நீயா குழந்தையை நிர்ணயிக்க முடியுமா? இந்த 10 குழந்தை எனக்கு 2 குழந்தை வேணும் நிர்ணயிக்க முடியாது. குழந்தை, அதே சமயத்தில் குழந்தையோடைய வேலை, படிப்பு, கல்யாணம், பணம், தொழில் அமையிறது, வீடு அமையிறது, திருப்தியாக இருக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது, ஒட்டு கொடுத்து போகிறது, குடும்பத்துக்குள்ளே அன்னோன்யமாக இருக்கிறது, குடும்பமெல்லாம் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயம். என்னென்னா, இது அத்தனை கட்டுப்பாடு, இது அத்தனை சாவியும் யார் வச்சுருக்கானா? இறைவன் தான் வச்சுருக்கார். நீ எப்படி பணப்பையை கையில் வச்சுருக்கோ அந்த மாதிரி வச்சுருக்கார். உங்ககிட்ட நீ எப்படி அந்த காருக்குள்ளே சும்மா துணியை போட்டு வச்சுருக்கியோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த உன் கையில் கொடுத்துருக்கார். அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுறேன்னா, நான் அது சாதிச்சேன் தெரியுமா, எது சாதிச்சேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லலை, பொதுவாக சொல்கிறார், நம்ம வந்து இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொன்னார். எஸ், உண்மையான வார்த்தை இல்லையா? நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு இருக்குங்க, சொந்த வீடு இருக்குது, வாடகைக்கு இருந்துட்டுருக்காங்க, பெரிய வீடாக இருக்கும், ஆனால் கார் வாங்க முடியாது. கார் இருக்கும், வாசலில் நின்றுருக்கும், வீடு இருக்காது. இப்படி எத்தனையோ பேருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலாம் இடம். நாலாம் இடம் இடம், பொருள், லிவிங் ஸ்பேஸுன்னு சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் அதுதான் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. உண்மையான சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், சுகமான கிரகங்கள் இருக்கும் பொழுது, பலமான கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பலமான நிலையில் மாறுறது. பலவீனமான கிரகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பலவீனமாக மாறுறது. இதுதான் சப்ஜெக்ட். அப்போ நம்ம ஜாதகத்துக்கு நம்மளுடைய பேரில் வீடு வாங்குறது சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவ். அப்போது ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கலாமா? குழந்தை பேரில் வாங்கலாமா? இவா பேரில் வாங்கலாமா? இந்த காலகட்டத்து பேரில் என் பேரில் இருக்கலாமா? இது அத்தனையும் சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரங்கள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இப்படி அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். எல்லோரும் பொதுவாக தொழில் எப்படி இருக்குது, வேலை இருக்குது, இப்படி தான் பார்ப்பாளே தவிர, ஏன் எனக்கு மைனஸாக இருக்குது, எப்படி ப்ளஸ் ஆக்கிறது, இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்துடுவேன். இப்படி கைடன்ஸாக இருக்கக்கூடிய அற்புதமான ஃபார்முலா தான் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா. இந்த அஸ்ட்ராலஜியை உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மைனஸை பிரித்து பாருங்கள், ப்ளஸ்ஸை பிரித்து பாருங்கள். ப்ளஸ்ஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க, மைனஸுக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டால் போதும். பணம் இருந்தும் வீடு வாங்க முடியலன்னா ஏன், அதெல்லாம் யோகங்களில் நிர்ணயிச்சுருவாங்க. வாகன யோகம், கிருஹ யோகம், விவாக யோகம், புத்திர யோகம், பூர்வ புண்ணிய யோகம், அன்னோன்ய யோகம், இப்படி யோகத்தில் இது அத்தனையும் கொண்டு வந்துடுவாங்க. இந்த யோகத்தில் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, யோகம் அப்படிங்கிறது தானாக அமையிறது, நாம் இறைவன்கிட்ட கேட்டு நம்மக்கிட்ட ஒட்டி வர்றது. அப்போது இதை தானாக கிடைச்சால் அதிர்ஷ்டம், நாம கேட்டு வாங்கினா அதை விட அதிர்ஷ்டம், நாம் கேட்டு இறைவன் நமக்கு தந்துட்டார்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா நம்ம வார்த்தையை அவர் கேட்டிருக்கார். அப்படி இறைவன்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஜோதிட சாஸ்திரத்து கூட இணையாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நாலாம் இடம் பலம் பெற்றால் இடம் நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோடு. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.